ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நான் வந்து சாரீ குச்சூ தான் காட்ட காட்டப்போகிறேன் டிசைன் நம்பர் ஃபைவ் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறதை நான் காட்டுறேன் இதுக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் ஆகியிருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து இது மாதிரி கோல்டு லேஸ் எடுத்திருக்கேன் அடுத்து ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் அடுத்து ஆரி நீடில் நம்பர் தேர்ட்டீன் எடுத்திருக்கேன் க்ரோஷா டிசைன் பண்ணுறதுனால தான் இந்த நெடில் யூஸ் ஆகும் அடுத்து ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ சில்க் த்ரெட்டை வந்து நான் எயிட் ஸ்டேண்ட்ஸாக வரைக்கும் சுற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எஜ்ஜில் வந்து நல்லா நாட் போட்டு வச்சுக்கோங்க நாட் போட்டு வச்சுட்டு ஃபிங்கரில் வந்து நல்லா சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த நாட் போட்டது வந்து நம்ம லேஸ்க்கு அந்த சைடு பின்னாடி சைடு வச்சு இப்போ லேஸில் ஒரு லாக் போட போகிறோம் லேஸில் ஒரு வாட்டி இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து ஒரு டேர்ன் சுற்றி வெளியே எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் இன்னொரு வாட்டி டர்ன் ஒரு சுற்று எடுத்து லாக் போட்டுருங்க பக்கத்துலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க பாருங்கள் இப்போ நீடில் மேலே ரெண்டு த்ரெட் இருக்குது இந்த ரெண்டு த்ரெட்டு மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் வந்துடும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போ செயின் ஸ்டிச் போடுறேன் ஒன் டூ த்ரீ த்ரீ போட்டதுக்கப்புறம் நான் வந்து அதோடய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல நான் வந்து அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட போகிறேன் இந்த ஹைட் பார்த்துருக்கங்க மார்க் பண்ணி வச்சு அந்த இடத்துல கரெக்டாக சிங்கிள் க்ரோஷேட் போடணும் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு நீடில் இருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே நீடில் மேலே ரெண்டு த்ரெட் இருக்கும் அதுலேருந்து இன்னொரு வாட்டி நீடில் மேலே த்ரெட்டை ஏற்றி அந்த சிங்கிள் த்ரெட் ஆக்கிடணும் பாருங்கள் இதுதான் லாக் ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு வாட்டி சிங்கிள் க்ரோஷேட் போடணும் போட்டுட்டு ரெண்டு டூ டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷேட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு டூ டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷேட் போட்டிருக்கோம் இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் ஆக்கி ஃபிங்கரில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நீடலில் பீட்ஸ் வந்து ஏற்ற போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பீட்ஸை பிடிச்சிக்கோங்க டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஃபிங்கரில் வச்சுருந்த த்ரெட்டில் நம்ம இந்த பீட்ஸை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் ஒரு சிங்கிள் த்ரெட்டு கூட விடாமல் கரெக்டாக பிடிச்சி அந்த இருந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நான் வந்து க்ளாத்லையே வந்து நம்ம வந்து லாக் போட போகிறோம் நம்ம பீட்லேயே லாக் பண்ணிவிட்டு கூட போடலாம் பட் நான் வந்து டைரெக்டாகவே தான் கிளாத்லையே லாக் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் சிங்கிள் க்ரோ தான் டூ டைம்ஸ் பண்ணணும் பாருங்கள் க்ளாத்தில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு திரும்பி அந்த நீரில் மேலே த்ரெட் எடுத்து வெளியே எடுத்துடணும் இப்போ சிங்கிள் க்ரோ ஷர்ட் பக்கத்துலேயே இன்னொரு வாட்டி டூ டைம்ஸ் பண்ணணும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பி இதே மாதிரி தான் அடுத்து பீடும் எடுத்து செய்யணும் நான் வந்து ஃபோர் டைம்ஸ் பீட்ஸ் ஏற்ற போகிறேன் இப்போ த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாக பிடிச்சிட்டு திரும்பி அதே மாதிரி நீடிலில் பாசி ஏற்றிடணும் ஏற்றிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதை பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை வந்து அந்த கொக்கி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து அப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அந்த பாசி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ஃப்ரீயாக உள்ளே போயிடும் அடுத்து திரும்பி அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷர்ட் லேஸில் தான் போடுறேன் சிங்கிள் க்ரோஷர்ட் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு வாட்டி சிங்கிள் க்ரோஷர்ட் போடுங்க டூ டைம்ஸ் நம்ம எப்போவுமே பீட்டுக்கு அப்புறம் டூ டைம்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆக்சுவலி நம்ம வந்து க்ரோஷெட் பண்ணுறப்ப டிசைனுக்கு சிக்ஸ் த்ரெட்டு தான் நம்ம எடுப்போம் பட் இது வந்து சிம்பிளான டிசைன் தான் த்ரெட் ஒர்க் வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியணுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வாட்டி எயிட் ஸ்டாண்ட்ஸாக வரைக்கும் எடுத்துருக்கேன் அப்போ அந்த த்ரெட்டு வந்து நல்லா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் அதனால தான் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பீடு த்ரீ பீட்ஸ் போட்டிருக்கோம் அடுத்து இன்னொரு பீடு போட்டுட்டு அந்த ஸ்டெப்பு முடிச்சிடலாம் திரும்பி இன்னொரு வாட்டி பாசி எடுத்து டூ டைம்ஸ் லாக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ செகண்ட் டைம் சிங்கிள் க்ரோஷ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடணும் பாருங்கள் ஒன் ஒன் டூ த்ரீ போட்டுட்டு அதோட ஹைட் எவ்வளோ இருக்கோ பார்த்து அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷர்ட் போடணும் இப்போ அது போட்டதுக்கப்புறம் பாருங்க இது வந்து நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு இதே மாதிரி இந்த சைடும் தைக்கணும் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் இப்போ எண்டிங் பாயிண்ட்டில் எப்படி நம்ம நாட் போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பீட்ஸுக்கு அப்புறம் ரெண்டு சிங்கிள் க்ரோஷர்ட் போட்டு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இன்னொரு வாட்டி செயின் ஸ்டிச் போடலாம் ஒன் டூ த்ரீ போட்டு அதோடய ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லாக் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயும் இன்னொரு வாட்டி போட்டுக்கோங்க இதே நம்ம வந்து சேரீயில் ட்ரை பண்ணும்போது போது எஜ்ஜில் வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதே தையல் வந்து அந்த எஜ்ஜு வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் த்ரீ டைம்ஸ் நான் வந்து சிங்கிள் க்ரோஷர்ட் போட்டு முடிக்கலாம் அப்படின்ட்டு த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து கட்டர் எடுத்து அந்த சைடு கொஞ்சம் த்ரெட் பிடிச்சி கட் பண்ணிடணும் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை வந்து செயின் ஸ்டிச் மாதிரியே போட்டு இதை வெளியே எடுத்துருங்க உடனே அது லாக் ஆகிரும் நல்லா டைட்டாக இன்னும் டைட்டாக லாக் பண்ணணும் அப்படின்னா அந்த த்ரெட்டை ரெண்டாக பிரித்து நார்மலாக நாட் போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நாட் போட்டுருங்க நாட் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே எஜ்ஜில் வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணோன்னா அந்த சரி வந்து நல்லா பிரைட்டாக தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ அடுத்து நான் வந்து சில்க் த்ரெட்டு சிக்ஸ்டி ஸ்டாண்ட்ஸாக வரைக்கும் எடுத்திருக்கேன் எடுத்து எஜ்ஜை வந்து கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு க்ளூ கம் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரவுண்டாக ஆக்கி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டை முன்னாடி எஜ்ஜை நான் வந்து நீடிலில் ஏற்றி குச்சி போடுறதில்ல டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணி குச்சி போட போகிறேன் அதனால தான் நான் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரே மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க த்ரெட்டை இப்போ நம்ம அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல அப்படியே இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குச்சி வந்து கரெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க பிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டர் எடுத்து அந்த எஜ்ஜை வந்து கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிடணும் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கீழே வச்சுட்டு ஹெம்மிங் நீடில் கோல்டு ஜெரி ஏற்றிட்டு குச்சுக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம நாட் போட போகிறோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து குச்சுக்கு நாட் போடுறது எப்படிங்கிறத காட்டியிருக்கேன் இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா அதில் போய் பாருங்கள் க்ளியராக இருக்கும் இப்போ அந்த த்ரெட்டு வந்து ஒரு சிக்ஸ் டைம்ஸ் நம்ம சுற்றிடணும் சுற்றிட்டோம்னா அது வந்து நல்லா பார்ட்ரு மாதிரி நல்லா கிளியராக தெரியும் அதனால தான் அந்த மாதிரி செய்கிறேன் இப்போ இந்த நீடில் வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து கீழே அப்படியே இன்சர்ட் பண்ணி எடுத்துடணும் லாக் ஆகிரும் லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குச்சு கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து குச்சு வந்து ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ வந்து ட்ரிம்மர் எடுத்து ஹைட்டு வந்து ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா யூ ஷேப்பில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் அது இன்னும் பார்க்க நல்லா இருக்கும் யூ ஷேப்பில்னா பாருங்கள் ஈவனாக வந்துருச்சேன் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த ரெண்டு குச்சுமே நான் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் எல்லாருமே அது பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய்